ஹேண்ட். இன்னைக்கு வந்து என்னுடைய ஆஃபீஸ் செட்டப் வந்து எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். எப்படின்னா நான் எப்படி வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறேன், எப்படி எழுந்திருக்க போகிறேன்றது தான். பட் ஆனால் அதுக்குள்ளே நிறைய சின்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் ஈஸி வே ட்ரிக்கிங்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பேஷண்ட்டுக்கு வந்து கரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி அவங்க எடுத்துக்கணும், எந்த மாதிரியான கம்ஃபர்டபுளான சேர் இருக்கணுன்றதுக்கு நான் சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட. ஓகே, பார்க்கலாமா? இப்போ நான் உட்காந்துட்டு தான் வந்து டேபிள். ஓகேவா? இப்படி எல் ஷேப் டேபிள் தான் என்னோடய ஆஃபீஸ் செட்டப்பில் இருக்கும். ஓகே, இந்த கையை இப்படி வச்சுப்பேன், இங்கேயும் வச்சுட்டேன், இப்படிலாம் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து லேப்புக்கும் இதுக்கும் கொஞ்சம் க்ளோஸ்அப் இருக்கிற மாதிரி இருக்கும். சேர் வந்து வீல் சேரில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வீல் சேர் வந்து சப்போஸ் எங்களை மீறி கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். நாங்கள் ஒரு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப மூவ் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால வந்து வீல் சேர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது எனக்கு. எனக்கு இருக்காது. பட் ஆனால் ஒவ்வொரு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு கொஞ்சமாக எனக்கு வந்து பர்டிகுலர் இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும். சில மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்கு வந்து ஒரு லைஃப் கட்டத்தை வந்து தாண்டி இருக்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். இல்லை சில மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பேஷண்ட் வந்து என்னை விட ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ வேரி ஆகும். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பேஷண்ட் வந்து ஒவ்வொரு ஏஜ் போக 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 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிட்டே இருக்கும்ல, அதனால் வேரி ஆகும். எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஹிப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓகேவா? இப்போ அதை வச்சு நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன், எப்படி எழுந்துக்க போகிறேன்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் இப்படி நவுந்துப்பேன். ஓகே, நவுந்துட்டு இப்படி நவுந்துப்பேன், கால் கரெக்டாக வச்சுப்பேன். ஓகே, என்னுடைய லெஃப்டில் வந்து மூவ் பண்ணுவேன். இப்போ நான் ஆக்சுவலாக எப்படி இருந்தால் அப்படியே என்னால் வந்து ஃபுல்லாக கேட்க முடியாது. ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், பெஞ்சு இருக்குல்ல அந்த பெஞ்சோட ஹைட்லேருந்து என்னால் வந்து எழுந்திருக்க முடியும். அங்கே உட்காந்து இந்த டேபிளில் பேலன்ஸ் பண்ணி தான் எழுந்திருக்க போகிறேன். ஓகேவா? என்னால் இப்போ வந்து இப்போ எழுந்திருக்க முடியாது, அந்த ஸ்டேஜ் வந்து தாண்டிட்டேன். ஓகேவா? அது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சேர்லேருந்து இப்படி ஹேண்டில் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருப்பேன். ஓகே, ஆம் சேரில் எழுந்திருக்க முடியும் 3 இயர்ஸ் பேக் முன்னாடி. பட் ஆனால் இப்போ வந்து ஆம்லெஸ் சேர் இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி சேர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் வைக்கல, அந்த கடையில் போயிட்டு கரெக்டாக இந்த பெஞ்சோட ஹைட் மெஷர்மெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு எங்கனால சேர் இருக்குதா டேட் கண்டுபிடிச்சி தான் இது வாங்கி வந்தது. இது பழைய சேர், ஓகே, செகண்ட் ஹேண்டில் வாங்குது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் எப்படி பெஞ்சில் இருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை பாருங்க. பாஸ் பண்ணிக்கோ, பாஸ் பண்ணிட்டு வந்துடு. ஓகேவா? ஒரு கை இந்த டேபிள் வச்சுருக்கேன், அதனால தான் இந்த கேப்பு தான். ஓகேவா? இந்த டேபிள், இந்த பெஞ்ச் பண்ணிட்டு பண்ணிடுவோம் ஸ்ட்ரெயிட்டா. ஓகே, இப்போ எழுந்துருக்கோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கால் வந்து கீழே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, ஓகேவா, கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கிறதுனால ஸ்கிட்டாகிற மாதிரி இருக்குது. அதனால் காலில் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி ஈரத்தை வந்து லைட்டாக வச்சுக்கலாம், குறைச்சிக்கலாம், ஓகேவா. செட்டப்லாம் நானே ஆக்சுவலாக பண்ணது யோசிச்சு இதுபோல் தான் இருக்கணும், இந்த ரூம் கரெக்டாக வந்து ஒன்றும் கரெக்டாக இந்த ரூம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணேன். இந்த இடத்துல பெயிண்ட் வரும், இந்த இடத்துல எனக்கு இந்த சுவிட்ச் போட்டிருக்கேன்னா இங்கே உட்காரும் போது இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிப்பேன் ஆன் பண்ணிப்பேன், அங்கே உட்காரும் போது அந்த அந்த இடத்துல வந்து கரெக்டாக சுவிட்ச் ஆன் பண்ணிப்பேன் ஆஃப் பண்ணிப்பேன். அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. ரெஸ்ட் ரூம் போனாலும் இங்கே போயிட்டேன், ஏஜ்லாம் நிறைய வரைக்கும் இருக்குது, அதனால் வந்து இங்கே ரெஸ்ட் ரூம் போயிருப்பேன். அதனால் கரெக்டாக இந்த வாட்டர் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஈரத்தெல்லாம் வந்து கரெக்டாக காலில் தொடச்சிங்க மேட்டில், ஓகேவா. நீங்கள் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனாலும் வழிக்கு விட்டுரும், க்ரிப்பாக இருக்கணும், க்ரிப்பாக இருக்கிறதா தான் நம்ம ஈரம் வைக்கிறோம், ஓகேவா. அதிகமாக ஈரமெல்லாம் இருந்துச்சுன்னா வழிக்கு விட்டுரும். செக் பண்ணி பார்க்கணும் கால் எப்படி வழுக்குமா வழுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஓகே பாருங்க, ரெண்டு போகிறாங்க லிஃப்ட் பண்ணிட்டா. இப்போ ஒரு இந்த ஒரு கை எடுத்து கொஞ்சம் வச்சுக்கணும், இந்த சின்ன வந்து ரெஸ்ட் கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் அந்த கையை ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணிட்டு இந்த கையை க்ரூப் வச்சுக்கிட்டு, ஓகே, எழுந்து நின்றுட்டேன், ஓகேவா. இப்படிதான் எழுந்து நிற்பனே, எழுந்து நின்றுட்டு நீங்கள் அதுக்குள்ள யாருமே இல்லை எழுந்துச்சுக்க மாட்டேன், ஓகே. ஏன்னா வெளியில் போனால் யாராவது பேரண்ட்ஸ் யாராவது வந்தால் தான் போக முடியும், ஓகே. சிங்கிள் இடம் நடக்க முடியல, அதனால் யாராச்சும் வந்தால் தான் இது பண்ணுறேன். எழுந்துச்சு நின்றுதான், எழுந்துச்சு நின்றதுக்கப்புறம் இங்கே இங்கே வந்து எங்கள் அம்மா இருக்காங்க, ஓகேவா. இங்கே எங்கள் அம்மா குடிச்சிட்டு அப்படியே கதவு குடிச்சிட்டு அப்படியே பைக்குக்கு போயிடுவான், அவ்வளோதான். இப்படி தான் எழுந்து நிற்பேன், எழுந்துச்சு வெளில போயிடுவேன். இப்போ திரும்ப எப்படி உட்காருன்னு பாருங்க, இப்போ நான் எங்கேயும் வெளியில் போகல, அதனால திரும்ப இங்கே உட்காருறேன். நான் எதுக்கு சேர் கரெக்டாக இங்கே தள்ளி விட்டேன்னு பாருங்க, நீங்கள் அப்படி பிடிச்சிட்டு வந்துடலாம், ஓகேவா. பிடிச்சிட்டு இப்படிதான் தினைக்கும் எழுந்திருக்கிறேன், தினைக்கும் உட்கார்றேன். இது ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரோபி பேஷண்ட் வந்து எழுந்திருக்கும்போது இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் அசசரிஸ் வந்து பக்கத்தில் இருக்கணும், இவ்வளோ பிளானிங்காக எல்லா அசசரிஸும் பக்கத்தில் கரெக்டாக வச்சுருக்கணும். நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான அசசரிஸ் மட்டும்தான் வச்சுருக்கணுமே தவிர ஒரு ராயல்ட்டியாக இருக்கும் நம்மளால் வாங்க முடியும் அதுக்குள்ளலாம் வந்து இங்கே வாங்க முடியாது. எனக்கு இந்த ஆம்லெஸ் சேர் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வித்தவுட் ரோலிங், அதனால் எனக்கு இது மாதிரி வாங்கியிருக்கேன். நிறைய மஸ்குலர் டிஸ்ட்ரோபி பேஷண்ட் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து வீக்காக இருக்கும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக வாங்கிப்பாங்க, ஓகேவா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது வேறு ஏதாச்சும் டவுட்டு அப்படி ஏதாச்சும் வேறு ஏதாவது பற்றி என்கொயரி பண்ணணும் இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ வந்து செஞ்சு அனுப்புகிறேன், ஓகேவா. பை.